நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள கொங்கலாபுரம் கிராமத்தை தான் சுந்தரம் கட்டிட தொழிலாளி இவரது மகள் தான் கீர்த்திகா எட்டு இவள் அதே பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்து வந்தாள் வழக்கமாக பள்ளி முடிந்ததும் கீர்த்திகா தந்தை வேலை செய்யும் இடத்திற்கு செல்வார் ஆனால் நேற்று பள்ளி முடிந்த பின் வீட்டுக்கு வந்த சிறுமி தந்தையை பார்க்க சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் அவள் அங்கு வரவில்லை வீட்டுக்கும் திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த சுந்தரம் மற்றும் உறவினர்கள் கீர்த்திகாவை பல இடங்களில் தேடினார்கள் அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை இது தொடர்பாக நேற்றிரவு சிவகாசி டவுன் போலீசிலும் புகார் செய்யப்பட்டது போலீசாரும் சிறுமியை தேடும் பணியிலும் ஈடுபட்டனர் இந்நிலையில்தான் இன்று காலை சித்துராஜபுரம் காட்டுப் பகுதியில் ஒரு சிறுமி காயங்களுடன் பிணமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றனர் அப்போது அங்கு பிணமாக கிடந்தது மாயமான கீர்த்திகா என்பதும் தெரியவந்தது மர்ம நபர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்த சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் சிறுமியின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் சிறுமியை பலாத்காரம் செய்து கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது சிவகாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது குற்றவாளிகளையும் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க